எருசலேமில் ஒரு காலை பொழுது எப்போதும் போல எல்லாருக்குமாகத்தான் விடிந்தது. ஆனால் மரணத்தின் பிரசன்னத்திலிருந்து ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் டெத் நீ போ என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இது அவளுடைய வாழ்க்கையிலே இயேசுவானவர் நேரடியாக இருந்து அவளை அந்த மரணத்தின் மையத்திலிருந்து விடுதலை கொடுத்தது போல எருசலேமில் ஒரு காலை பொழுது எப்போதும் போல எல்லாருக்குமாகத்தான் விடிந்தது. ஆனால் பாலியல் தொழில் செய்து வருகிற ஒரு பெண்ணிற்கு மட்டும் அந்த பொழுது ஒரு இக்கட்டான காலை பொழுதாக மாறிப்போனது. யோவான் 8:2 இந்த நிகழ்வை நாம் படிக்கிறோம். எருசலேம் தேவாலயத்தில் காலையிலே, இன்னும் சொல்லப்போனால் அதிகாலையிலே, இயேசுவானவர் போதனை செய்யும்படி அங்கே வந்திருந்தார். அந்த போதனையை கேட்பதற்காக மக்கள் திரளாக அங்கே கூடி வந்து விட்டனர். அந்த சமயத்தில் வேத பாரகரும் பரிசேயரும் ஆகிய இரண்டு வகுப்பினர், இந்த வேத பாரகர் என்பவர்கள் யூதர்களுடைய வேதமாகிய தோராவை மனப்பாடமாக பாராயணம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு வேத பாரகர் என்று பெயர். பரிசேயர் என்பது யூத மதத்தினுடைய சடங்குகளை மிகச்சரியாக ஒழுகக்கூடிய ஒரு மதத்தலைவர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள். இந்த இரண்டு பிரிவினரும் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை கைது செய்து இயேசு கிறிஸ்துவின் முன் நிறுத்தி ஒரு சில சட்ட செக்ஷன்களை, அதாவது சட்ட பிரிவுகளை மேற்கோள் காட்டுகிறார்கள். அவர்களுடைய எண்ணம் இப்படிப்பட்ட பாவம் செய்த இந்த பெண் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதன்று, இயேசுவை குற்றம் பிடிக்க வேண்டும், ஒருவேளை இவர் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்கினாரானால், ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பின்படி தானே இவர் சட்ட தீர்ப்பு வழங்குகிறார், இவர் எந்த வகையிலே சிறந்தவர் என்று கேட்டு இயேசுவினுடைய அந்த தரத்தை மதிப்பை குறைப்பது ஒன்று. அல்லது இந்த பெண்ணை இவர் மன்னித்து விடுவாரானால் விபச்சாரிக்கு துணை போகிறார் என்று அவரை குற்றப்படுத்துவது என்பது இன்னொன்று. எப்படியாயினும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளினாலே அவரை சிறைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் அந்த இரண்டு வகுப்பாரும் அந்த பெண்ணை அழைத்து வந்தார்களே ஒழிய, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். சரி, போகட்டும். அப்படியாக அவர்கள் கொண்டு வந்து அந்த பெண்ணை நிறுத்தி சட்ட செக்ஷன்களை மேற்கோள் காட்டின பொழுது, அதாவது பிரிவுகளை மேற்கோள் காட்டின பொழுது, அந்த பெண்ணும் தன்னுடைய குற்றத்தை மறுக்கவில்லை. சட்டம் சரியாக இருக்கிறது, இயேசுவும் இவளை மன்னித்து விடுங்கள் என்றோ தண்டித்து விடுங்களோ என்றோ சொல்லவில்லை. மாறாக அவர் எழுதினார். என்ன எழுதினார் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை. அவரவர் தங்கள் போக்குக்கு ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். வேத புத்தகத்தினுடைய தன்மை என்னவென்றால், நம்முடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்கு அல்லது பக்தி விருத்திக்கு தேவையான எதென்றையும் வேதம் நமக்கு மறைக்கவில்லை, தேவையற்ற எதையும் நமக்கு கொடுக்கவில்லை. எனவே இயேசுவானவர் என்ன செய்தார், என்ன எழுதினார் என்று கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய பக்தி விருத்திக்கு அது ஒருபோதும் தேவையற்றது என்பதனாலே அதை நாம் விட்டுவிடுவோம். அந்த நேரத்தில் இந்த மதத்தலைவர்கள் இயேசுவை ஓயாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஏதாவது செய்யுங்கள், ஏதாவது சொல்லுங்கள் என்று. அப்பொழுது அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார். பாவம் இல்லாதவர்கள் எல்லாம் கல்லறிய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, முதலாவது கல்லறிகிறவனாவது குறைந்தபட்சம் பாவம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அதை கேட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் என்று யோவான் 8:9 நாம் வாசிக்கிறோம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நானும். அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தண்டிக்க தகுதி பெற்ற ஒரே ஒருவர் அங்கிருந்தவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு தனித்திருந்தார் என்ற அந்த வார்த்தை அவர் தனியாக இருந்தார் என்ற பொருளில் தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட, இயேசு தனித்திருந்தார், ஒரு தனித்துவம் மிக்கவராக இருந்தார் என்று நான் அதை பொருள் கொள்ளுகிறேன். அது ஒன்றும் தவறில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, தண்டிக்க வேண்டிய ஒருவராக அவர் இருந்தாலும்
தண்டிக்கும் தகுதி பெற்ற ஒரே ஒருவராக அவர் அங்கே இருந்திருந்தாலும் அவர் என்ன செய்தார்? நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன், நீ போ என்று சொன்னார். அந்த போ என்பதுதான் இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த செய்தியினுடைய தலைப்பு. போ, எங்கிருந்து போ? மூன்று குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். போ, மரணத்தின் தண்டனையிலிருந்து, அதாவது ஃப்ரம் த பெனால்டி ஆஃப் டெத், மரணத்தின் தண்டனையிலிருந்து நீ போ. ஏனென்றால் அந்த மரணத்தின் தண்டனையை நான் சிலுவையிலே ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்பதாக பொருள் இருக்கும், சரிங்களா? இரண்டாவது, மரணத்தின் வல்லமையிலிருந்து நீ போ, ஃப்ரம் த பவர் ஆஃப் டெத். முதல்ல பெனால்டி ஆஃப் டெத், இப்போ பவர் ஆஃப் டெத், மரணத்தின் வல்லமையிலிருந்து போ என்று அவர் சொன்னார். அவர் அப்படியாக நேரடியாக சொன்னதாக இங்கே இல்லை, இருந்தாலும் அந்த போ என்கிற வார்த்தைக்கு இப்படி தான் நான் பொருள் கொள்கிறேன். மூன்றாவதாக, மரணத்தின் பிரசன்னத்திலிருந்து, ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் டெத் நீ போ என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இது அவளுடைய வாழ்க்கையிலே இயேசுவானவர் நேரடியாக இருந்து அவளை அந்த மரணத்தின் மையத்திலிருந்து விடுதலை கொடுத்தது போல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அல்லது எல்லா மனிதர்களுக்கும் இயேசுவானவர் சொல்லுகிற செய்தி இந்த மூன்று தன்மைகளை உடையதாக இருக்கிறது. என்னவென்றால், மரணத்தின் தண்டனையிலிருந்து நீ போ. ஏனென்றால் நான் ஏற்கனவே மரணத்திற்கான தண்டனையை என் மீது நான் ஏற்றுக்கொண்டேன். மரணத்தின் வல்லமையிலிருந்து நீ போ. ஏனென்றால் மரணத்தை வென்று நான் உயிரோடு எழுந்ததினாலே என்னை விசுவாசிக்கிற உனக்கு மரணத்தின் மீது, உன் மீது மரணத்திற்கு எந்த விதமான வல்லமையும் இல்லை. மூன்றாவதாக, மரணத்தின் பிரசன்னத்திலிருந்து நீ போ என்று சொன்னார். அந்த மரணத்தின் பிரசன்னத்திலிருந்து நாம் கடந்து செல்லக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த மரணத்தின் பிரசன்னத்திலிருந்து, பிரசன்ஸ் ஆஃப் டெத்திலிருந்து கூட நாம் போகப் போகிறோம். அதற்கு முன்பாக நாம் சரீரத்தில் மறிப்போமோ அல்லது அப்படியே மறுரூபப்படுவோமோ நமக்கு தெரியாது. அதை ஆண்டவர் மட்டுமே அறிந்திருக்கிறார். இந்த மரணத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடியது பாவம்தான். அந்த பாவத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பரிகரித்து விட்டார். எனவே அன்றைக்கு அந்த பரத்தமையில் ஈடுபட்ட அந்த பெண்ணிற்கு ஃபிசிக்கலாக என்ன நடந்ததோ அது ஆவிக்கிற நிலைமையிலே ஸ்பிரிச்சுவலாக நமக்கு நடக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இந்த போ என்கிற வார்த்தை பொருந்தும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையிலே இதே போல மரணத்தின் மையத்திலிருந்து, மையத்தில் நீ நின்று கொண்டிருப்பாயானால், பாவம் உன்னை உன் மீது வல்லமை செலுத்தி அந்த இடத்திலேயே நிறுத்தி வைத்திருக்குமானால், எப்படி அந்த பெண்மணி பாவத்தின் அந்த மரணத்தின் மையத்திலே, அந்த சென்டரில் நின்று கொண்டிருந்தாலோ, அவளால் அங்கிருந்து போக முடியவில்லையோ, அதே போல மரணம் உன் மீது, பாவம் உன் மீது ஏதாவது செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்குமானால், இன்ஃப்ளூயன்ஸ் செய்து கொண்டிருக்குமானால், இன்றைக்கு இயேசுபிரான் சொல்லுகிறார், நீ போ என்று. எனவே நீ பாவத்திலிருந்து போ, ஆனால் பாவ பரிகாரியாகி இயேசுவினிடத்தில் வா என்ற அழைப்போடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. மலைகள் பெயர்ந்து போகலாம், அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டா, மாறிடவே மாட்டா.
வேண்டவே.